முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி. நாளைய தினம் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தொழிலாளர்கள் முடிவு. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரிய வழக்கு நாளை அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாம் நாள் அமர்வில் பல்வேறு நிறுவனங்களுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. பில்கிஸ்பானு வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரை குஜராத் மாநில அரசு முன் விடுதலை செய்தது செல்லாது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இலங்கையில் பொங்கல் திருவிழா கோலாகலம். பொங்கலிட்டு பாரம்பரிய நடனமாடி பெண்கள் உற்சாகம். அலங்காநல்லூர் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய ஜல்லிக்கட்டு அரங்கம் பொங்கலுக்கு பிறகு திறப்பு. வரும் 23 தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு முகூர்த்த கால் நடும் விழா கோலாகலம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கும் முன்னேற்பாடுகள் தொடக்கம். டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை 25,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதம். சீர்காழி சிதம்பரத்தில் அதிக அளவாக 22 சென்டிமீட்டர் மழை பதிவு. குடியிருப்பு பள்ளிகளில் மழைநீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வைத்தீஸ்வரன் கோயில் வளாகத்தில் புகுந்த மழைநீர். மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் வெளியேற்றம். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் வெளியேற்றம். நன்னிலம் அருகே சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழப்பு. தொடர் மழையால் முழு கொள்ளளவை மீண்டும் எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரி. புழல் சோழவரம் பூண்டி ஏரிகளுக்கும் நீர்வரத்து அதிகரிப்பு. கூடலூரில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட சிறுத்தை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைப்பு.